உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலையும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சரி வாங்க, இன்னைக்கு நம்ம என்ன வசனம் தியானிக்க போறோம்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வசனம் யாத்திராகமம் 2:25. தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். ஆமாம், தேவன் இன்றைக்கு நம்மை நினைவு கூறுகிற தெய்வமாக இருக்கிறார். எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் சரி, ஆண்டவர்களை நினைவு கூறுகிற தெய்வமாக இருக்கிறார். ஆமாங்க, ஆண்டவர் இனி என்னை பார்க்கவே மாட்டாரா, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கவே மாட்டாரா என்ற ஏக்கத்தோடு கூட தவித்து கொண்டு இருக்கிற உங்களுடைய சத்தத்தை, உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலைகளையும் அவர் காண்கிற தெய்வனாக இருக்கிறார். நம்முடைய தேவனிடத்தில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? அவர் நம்முடைய சூழ்நிலைகளை நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். எப்படி உதவி செய்கிறவராக இருக்கிறார், எப்படி நம்முடைய கஷ்டம் அவருக்கு தெரியும், அவர் நம்மை பார்க்கிற தெய்வமாக இருக்கிறார். ஆமாங்க, இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து உயிரோடு கூட எழுந்து, அவர் இன்று 3 உயிரோடு கூட எழுந்து அங்கே பரிசுத்த ஸ்தலத்தில் வீற்றிருக்கிறார் என்று சொன்னால் அது எவ்வளவுக்கு எவ்வளோ உண்மையை தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கிற ஆசீர்வாதம் எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையோ, அவருடைய வார்த்தையினாலே அவருடைய காரியத்தினால் நீங்கள் கற்றுக்கொண்ட காரியங்கள் எவ்வளவு எவ்வளவோ அவ்வளவுக்கு அவ்வளோ அவர் உண்மையாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து விசுவாசிங்க, உடைய சந்தரச்சராக ஏற்றுக்கொள்ளுங்க, அவர் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார். மனுஷர்களை நம்புகிறதை காத்திலும் கர்த்தர் மேலே பற்றுதலாக இருக்கிறதே நலம் என்று வேதம் சொல்லுகிற பிரகாரம் ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக வைங்க. எந்த சூழ்நிலையும் உங்களை விட்டு அவர் பிரிஞ்சு போகிற தேவன் அல்ல, அவர் உங்களுடைய தேவைகளை சந்தித்து பிற்பாடு மற்றவர்களிடத்தில் போகிற தேவனாக இருக்கிறார். கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க இது நேரமாக இருக்கிறது. அப்படியே விசுவாசியுங்க, வார்த்தையை மனப்பாடம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த வாக்குத்தத்தை உங்களுடைய வாழ்க்கை நிறைவேற்றுகிறாரா இல்லையா என்பதை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாக்கா லைக் பண்ணுங்க. அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னாக்கா டிஸ்லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் நண்பர்களோடு கூட இந்த நிகழ்ச்சியை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போ தான் முத முறையாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னாக்கா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திக்கோங்க. அது கூட இருக்கக்கூடிய பெல் பட்டன் இருக்கும், அந்த பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. சரி, இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன்.